பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா இப்போ என்னோட வெட்டிங் அப்படின்றது மலேசியன் முருகன் கோவிலில் நடந்திருக்கு. உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்கரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மலேசியன் கோவிலில் இவங்களோட கல்யாணம் இப்போ நடந்திருக்கு. பிரியங்கா நல்கரியோட இந்த வெட்டிங் பிக்சர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷஸை கொடுத்துட்ருக்காங்க. சன் டிவியில் ரோஜா அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க நம்மளோட பிரியங்கா நல்கரி. அண்ட் இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா இதோட ஹீரோவான அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விஜய் டிவியில் ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. ரோஜா கேரக்டர் பண்ண பிரியங்கா நல்கரி இப்போது ஜீ தமிழில் சீதாராமன் அப்படின்ற ஒரு சீரியல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீரியல் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்களோட ஆக்டிங் அப்படின்றத நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரோஜா மாதிரி ஒரு ரீச் இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்டார்ட் அப் சீரியலுக்கு வந்து போக போக கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிரியங்காக்காகவே இந்த சீரியலை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இவங்க திடீர் திருமணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, தனியாக முருகன் கோவிலில் மலேசியாவில் இவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. சிம்பிளாக இவங்க அப்டேட் பண்ண இந்த ஃபோட்டோ எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நீங்கள் ரொம்ப கிராண்டாக ஒரு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. எனிவே உங்களோட வெட்டிங்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷ் பண்ணிட்டுருக்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் யாரு, இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, திடீர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்டோட நேமோ இல்லை அவரோட ஐடியோ கண்டிப்பாக டேக் பண்ணியிருக்கணும், ஆனால் இவங்க பண்ணலை. ஒருவேளை இந்த கல்யாணம் வந்துட்டு காதல் கல்யாணமோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோஸ்கீழே அவங்க ஷேர் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் எங்களோட கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக இது லவ் மேரேஜாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இப்போ பிரியங்கா நல்கரியோட இந்த வெட்டிங்காக விஷ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் பிரியங்கா நல்கரிக்கு உங்களோட விஷஸை கன்வே பண்ணுங்கள்.